வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஆவின் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு எப்படி குலோப் ஜாமுன் செய்கிறதா பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் அளவுக்கு வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம். நம்ம பால் அல்லது தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பால் எடுத்திருக்கேன். இப்போ பால் சேர்த்து நல்லா வந்து மாவை சாஃப்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா அமுத்தி அமுத்தி பிசைஞ்சாலும் நல்லா வந்து நம்ம மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள வானில் வந்து எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சிடலாம், காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ இதை 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கைக்கு 2 விரல் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வெடிப்பு இல்லாமல் வரும். இப்போ இது மாதிரி நல்லா எல்லா மாவையும் வந்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் வந்து சைடில் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு 200 கிராம் இருக்கும் அந்த சர்க்கரையை வந்து சேர்த்து அதில் 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து சர்க்கரை வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ பாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை எல்லாம் வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் திருப்பி விட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை வந்து வெளியே எடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சக்கரை பாகலை வந்து சேர்த்துடலாம். இருக்கிற எல்லா மாவையும் வந்து இதே மாதிரி பொறிச்சு சக்கரை பாகலை சேர்த்துடலாம். இப்போ எல்லா மாவையும் வந்து பொறிச்சு சக்கரை பாகலை சேர்த்தியாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான குண்டு குண்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த குலோப் ஜாமுன் எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நல்ல மோடு வாழுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.